தொடரும் வன்மம். தூக்கி எறியப்பட்ட வடக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலய விக்கிரகங்கள். வவுனியா வடக்கு ஒலமடு எனும் பகுதியில் அமைந்திருக்கிறது வடக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயம். இந்த ஆலயம் அந்த பகுதி மக்கள் நெடுங்காலமாக வழிபட்டு வந்த பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாக தொல்பொருள் திணைக்களம் அது தமக்குரிய இடம் என தெரிவித்து வழிபாட்டு நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி வந்தார்கள். அத்துடன் தொல்பொருள்கள் சார்ந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் கடந்த 2021 வவுனியா நீதவான் நீதிமன்றில் வழக்கினையும் தாக்கல் செய்திருந்தார்கள். இவ்வாறு தொல்பொருள் திணைக்களம் மற்றும் போலீசார் பாதுகாப்பு தரப்பினரின் முழுமையான கண்காணிப்பில் இருந்த வெடுக்கு நாரிமலையில் இருந்த ஆதிசிவன் விக்கிரகம், அதனை சூழ இருந்த அம்மன் பிள்ளையார் வேல் சூலம் என்பனவும் இருந்த இடத்திலிருந்து உடைத்து அகற்றப்பட்டு வழிபாட்டு ஆலயம் முழுமையாக சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கூகுளில் குறித்த ஆலயம் இருந்த வெடுக்கு நாரி பகுதியானது வட்டமான பர்வத விகாரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புராதன பௌத்த ஆலயமாகவும் காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு திட்டமிட்ட ரீதியில் மேற்கொள்ளப்படும் குறித்த செயற்பாடுகள் தொடர்பில் சைவ மக்கள் பெரும் கவலையிலும் ஆதங்கத்திலும் இருக்கிறார்கள்.